வணக்கம். சட்டமன்ற முக்கிய தகவல். தமிழகம் முழுவதும் மீண்டும் முதல் அமலுக்கு வரும் 8 முக்கிய அறிவிப்பு தற்போது விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் தான் இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்க போகிறோம். மறக்காமல் ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஒடுங்கு பற்றியும் தமிழக அரசு பற்றி முக்கியமான தகவல் பற்றியும் ஒன்றுக்கொன்று தேவாடினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெலிவரி பண்ணுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோ கிளப் போகலாம். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குஷியோ குஷி. எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு நல்ல செய்தி, வெளியான சூப்பர் அறிவிப்பு. நாட்டில் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கி நிறுவனமான எஸ்பிஐ வாடிக்கையாளர்களுக்கு மிக முக்கியமான அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. பிப்ரவரி 1 முதல் ரூபாய் 5 லட்சம் வரையான டிஜிட்டல் உடனடி கட்டண சேவை IMPS பரிவர்த்தனைகளுக்கு பயனர்கள் சேவை கட்டணத்தை செலுத்த வேண்டியதில்லை என எஸ்பிஐ வங்கி தற்போது மகிழ்ச்சி தரும் செய்தி வெளியிட்டுள்ளது. இரண்டாவது முக்கிய அறிவிப்பு, மாணவர்கள் அதிகமுள்ள பள்ளிகளில் சுழற்சி வகுப்புகள் வேண்டும். பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களின் நலனை கருத்தில் கொண்டு மாணவர்கள் அதிகமுள்ள பள்ளிகளில் சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்த வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. அந்த கோரிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. இதன் காரணமாக சுழற்சி முறையில் நடக்க வேண்டும் என கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளனர். மூன்றாவது முக்கிய அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் 1 முதல் 12 வகுப்பு வரை படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய உத்தரவுகள். தமிழகத்தில் அனைத்து பள்ளிகளும் அரசின் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி ஆயத்த பணிகளை உடனே மேற்கொள்ளுமாறு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான்காவது முக்கிய அறிவிப்பு, புதுச்சேரி அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு தமிழகம் கேரளா ஆந்திராவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தற்போது கூறப்பட்டுள்ளனர். ஐந்தாவது முக்கிய அறிவிப்பு, தமிழகத்தில் இன்று பெட்ரோல் மற்றும் டீசல் விலை பார்க்கலாம். பெட்ரோல் 1 லிட்டருக்கு ₹101.40, டீசல் 1 லிட்டருக்கு ₹91.43 விற்கப்படுகிறது. ஆறாவது முக்கிய அறிவிப்பு, சீனாவிலிருந்து முதல் முறையாக தோன்றிய கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பயின்றி உயிரிழந்தவர் எண்ணிக்கை உலக அளவில் 56.55 லட்சத்தை தாண்டியுள்ளது. ஏழாவது முக்கிய அறிவிப்பு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் சனிக்கிழமையான இன்றும் வேட்புமனு தாக்கல் நடைபெற உள்ளது. எட்டாவது முக்கிய அறிவிப்பு, ரேஷன் கடைகள் இன்று நாளை மக்கள் அனைவரும் கட்டாயம் ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. ரேஷன் கடையில் ஞாயிற்றுக்கிழமையான நாளை ரேஷன் கடையில் திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நன்றி, வணக்கம்.